அனைவருக்கும் வணக்கம் இனியவையன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பெண் குழந்தைகளுடைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் ஒரு ஏழு வயது எட்டு வயது கடந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் எப்போ என் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுவான்னு தெரியலையே தான் இதை வந்து நம்ம ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் எட்டு வயதுங்கிறது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஏழு வயது எட்டு வயதில் ஏஜ் அட்டன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் முதல்ல எப்படி ஏஜ் அட்டன் பண்ணிட்டுருந்தாங்க தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸில் தான் பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் இருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிறு வயதிலேயே பருவ வயதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுறதை நம்ம ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி ஏன் வந்து பருவநிலைக்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பெண் குழந்தைகள் ஏன் நம்மளுடைய சமுதாயம் இந்த அளவுக்கு வந்து தள்ளப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே அந்த தாய்மார்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் அந்த பெண் குழந்தைகளை வந்து கரெக்டான பருவ வயதில் ஏஜ் அட்டன் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினில் இருந்து உங்களுடைய மூளையிலருந்து சில கனிம பொருள் ரசாயன பொருள் இயற்கையாகவே வருது அந்த ரசாயன பொருளை வந்து நம்ம ஜிஎன்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கொனடோட்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளுடைய டேரக்டான ஓவரி கர்ப்பப்பைய போய் ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் பீரியட்ஸ் ஸோ உங்களுடைய பிடியூட்டரி அண்ட் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான போர்ஷன் வந்து முழுமையான பருவத்தை அடையக்கூடியதாக சினைப்பையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேரு தான் முழுமையான பருவ வயதுனா என்னன்னா அந்த இனப்பெருக்கத்துக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம வந்து மெனார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ ஏஜெட் பண்ணுறதுனா என்ன மூளையில இருந்து சில கனிம பொருள் உங்களுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய சினைப்பையை ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து முழுமையான பருவத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறத தான் நம்ம பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றோம் இந்த பியூபர்ட்டி நல்ல வயதில் தகுந்த வயதில் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது நோய்நிலை கிடையாது ஆனால் அதுவே பருவ வயதுக்கு முன்னாடியே நம்ம அடையும் பொழுது பல பிரச்சனைகள் பின்னாடி அந்த பெண் குழந்தைகள் அவங்க வாழ்நாளில் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து ஆல் ஆஃப் அ சடனாக ஒரு ப்ராசஸ்ஸாக நமக்கு நடக்கிறது கிடையாது எட்டு வயதுலேருந்து பதிமூன்று வயது வரைக்கும் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பீரியடை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ்ட் வளர ஆரம்பிக்கும் இதை வந்து தெலார்க் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மறைவிடங்களில் லைட்டாக முடி வளர ஆரம்பிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா பியூபார்க் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தான் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மென்சுரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த மெனார்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ தெலார்க் பியூபார்க் மெனார்க் இந்த மூணும் சேர்ந்ததை தான் ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் இது வந்து எட்டு வயதிலிருந்து பதிமூன்று வயது வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பெண் குழந்தைகளுக்கு இது ஆறு வயதுல இருந்து எட்டு ஒன்பது வயதுக்குள்ளேயே நடக்குது தான் நம்ம ப்ரிகாஷியஸ் பியூபர்டி அப்படின்னு சொல்றோம் இத நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் எதுக்காக நம்ம இதெல்லாம் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது இது ஏதாவது மருத்துவ ரீதியா பிரச்சனையா இல்ல இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டியூஷனல் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது இது வார்த்தைகள் தான் கடினமாக இருக்க ஒழிய இப்படின்னா என்னென்னா ஒரு மூன்று நாது வயது பெண் குழந்தையே பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வரும் இதுக்கு பேரை வந்து கான்ஸ்டியூஷ்னல் ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி இது மருத்துவ ரீதியாக ஒரு நோய் சார்ந்த ஒரு விஷயம் இது குழந்தைங்களுக்கு மூளையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களாலேயும் சில நோய்நிலைக்காரமாகவும் உருவாகுது இதுக்கு கண்டிப்பாக நம்ம மருத்துவ உதவியை நாடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூடோ ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் பொய்மையான ஒரு பூப்பு சுழற்சி முதல் முதல்ல ஏற்படுறது இது பார்த்தீங்கன்னா இருந்து எந்த ஹார்மோனும் ரிலீஸ் ஆகாது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன உணவுகள்னு நான் பின்னாடி சொல்கிறேன் கூடவே அவங்களுடைய உ உடல் எடையை பெருக்கிற மாதிரியான அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா டைரக்டாக போய் ஓவரீஸில் வேலை செஞ்சு தேவையில்லாமல் ஈஸ்ட்ரோஜனையும் ஆண்ட்ரோஜனு சொல்லக்கூடிய பெண்மை ஆண்மை சம்மந்தமான ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வச்சு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை கொண்டு வந்துடும் இதை வந்து நம்ம என்ன பியூபர்ட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பொய்மையான பூப்பு சுழற்சி சூடோ ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்து தான் ட்ரூ ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் ட்ரூனா உண்மையான ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி இயற்கையாகவே பருவ வயதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுறது இது பார்த்தீங்கன்னா எல்லா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் இருக்கும் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் ஹேர் க்ரோத் இருக்கும் பீரியட்ஸும் வந்துடும் எக் டெவலப்மெண்ட்டும் வந்துடும் இதை நம்ம ட்ரூ ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்கிறோம் இதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அம்மாமார்கள் என்ன பண்ணுறோம் நிறைய சிக்கன் கொடுக்குறோம் நிறையா ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் பால் சம்மந்தமான உணவுகள் நிறைய கொடுக்குறோம் நிறைய டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய கொடுக்குறோம் ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சாக்லேட்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓவரியை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணி உடல் எடையை பெருக்கி ஒபிசிட்டி காரணமாக இயற்கையாகவே சீக்கிரமாகவே அட்டன் பண்ண வச்சிருது இதை தொடர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோனல் பிரச்சனைகள் வந்துட்டு மாதம் மாதம் ப்ளீடிங் வர வேண்டிய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ப்ளீடிங் வருது அப்பப்போ நின்று நின்று வர்றது இல்லைனா ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் சில குழந்தைங்களுக்கு அட்ரினல் சம்பந்தமாக இந்த ஹார்மோனுடைய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அட்ரினார்க் அப்படின்னு சொல்கிறோம் அட்ரினல் ஹார்மோன்னால் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அவங்க இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதுலேயே எல்லாம் நிறைய முடி வளர்ச்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து கரெக்டான தருணத்தில் ஏஜ் அட்டன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக நான் சொன்ன உணர் உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக குழந்தைகளை வளர்த்துங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகளும் கீரை உணவுகளும் சுண்டல் வகைகளும் கொடுத்து நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பருவ வயதில் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பல சோஷியல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லருந்து நம்மளுடைய பெண் குழந்தைகளை நம்ம பாதுகாக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்